130 வருஷம் 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட செயின்ட் மேரி பசிலிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சு தான். பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சு, ஓல்டஸ்ட் சர்ச்சுனா இந்த செயின்ட் மேரி பசிலிக்கான்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்காரு பார்த்தியா, அன்னை மேரியா. இந்த வந்து ஃபெஸ்டிவல் எப்போ நடக்குன்னா செப்டம்பர் 10, அன்னை மேரியால் புனித வெள்ளி இருக்குல்ல அந்த மாதிரி டைமில் வந்து பிரம்மாண்டமான ஒரு 10 டேஸ் ஃபெஸ்டிவல் இது. எவ்வளோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து 500,000 பேருக்கு மேலே வந்து இங்கே வருவாங்க. அது இல்லாமல் இந்த சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்சில் வந்து கன்னடாவுக்கு கன்னடாக்காரங்க இருக்காங்களா அவங்களுக்கு தனியாக ஒரு டைமும், தமிழ்காரங்களுக்கு தனியாக டைமும், இங்கிலீஷ்காரங்களுக்கு, இந்த மூணு பேருக்கும் தனித்தனி டைமில் வந்து ஃபாதர் வந்து இங்கே சர்ச் வந்து நடக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணால் நட பார்க்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், டைமிங், அவர்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நோட் பண்ணுங்கள். நீங்கள் பெங்களூரில் இது மாதிரி டைமில் இருந்தீங்கன்னா போய் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்கள் சர்ச்சுக்கு போகணும், பெங்களூர்லேருந்து சர்ச்சுக்கு போகணுன்னா இது மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் சரிங்களா. இது வந்து எங்கே இருக்குன்னா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இது வந்து இந்த ஒரு சர்ச் இருக்குது, மிகப்பெரிய சர்ச். இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்லாம் எல்லாமே ஃபெஸ்டிவல் வந்து இவங்க பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு கண்காட்சி மாதிரி இங்கே தமிழ் இந்திக்காரங்க எல்லோரும் வந்து பார்க்கலாம். அது மாதிரி ஒரு பிளேஸ் தான், இங்கே யாரும் வர வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி மோஸ்ட்லி இங்கே தமிழ்காரங்க தான் அதிகமாக வருவாங்க. அது மாதிரி ஒரு சர்ச் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான, இது எவ்வளோ ஹைட் இருக்குன்னா 160 அடி ஹைட்டில் வந்து எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிற பிரம்மாண்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா. காட் இஸ் ஹெல்த், ஹெல்த் இஸ் காடா, அது என்னன்னு தெரியல, பட் அது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.